மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சாலையோர கடைகளை அகற்றும் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பூட்டு போடும் போராட்டம். எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இருக்காது, அவங்களும் ஒரு ஏழை மக்கள் தான், நாங்கள் தர்றோம், கமிஷன்கிட்ட பேசி அதுக்குள்ள சீர்து பண்றோம் அப்படின்னாங்க. அதுக்கான நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், கமிஷன்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நீங்க எந்த கடையும் நீங்க வந்து அப்புறப்படுத்தக்கூடாது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை, தெற்கு வாசல், கீழ வாசல், அரசரடி, சீமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை மாநகராட்சி சார்பில் செயல்பட்டு வந்த சாலையோர கடைகளை நடைபாதைகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டியும் மாநகராட்சி இடிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சியின் இந்த நடவடிக்கைகளால் சாலையோர ஏழை எளிய தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் மாநகராட்சி கடைகளை வைத்துள்ள தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தராமல் கடைகளை இடிக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஏராளமானோர் ஊர்வலமாக வந்து மதுரை மாநகராட்சி அலுவலகத்தை பூட்டு போடும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டத்தை முடித்துக் கொண்டனர். மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்து தராமல் மனசாட்சியின்றி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்து வருவதாகவும் முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றார். செய்தியாளர் சரவணலிங்கம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.